வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஹோம் ஸ்வீட் ஹோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஹோம் ஸ்வீட் ஹோம் சேனல் இன்னைக்கு நம்ம ஹோம் ஸ்வீட் ஹோம் சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம்ங்க அதுக்கு இன்னைக்கு நான் ஒரு 1/4 கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதை வந்து நான் பாயில் பண்ணிட்டு இருக்கேங்க நான் வச்சு ஒரு 20 ல இருந்து 25 மினிட்ஸ் ஆயிருக்குங்க இப்போ வந்து சேப்பங்கிழங்கு வந்து வெந்திருச்சா இல்லையா செக் பண்றதுக்கு ஒரு கத்தி எடுத்து இப்படி குத்தி பாருங்கங்க அது ரொம்ப ஈஸியா போயிடுச்சுனா அது வெந்திருச்சுன்னு அர்த்தம் சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அப்புறமா நம்ம தோல் உரிச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம இத உரிச்சி எடுத்துறலாங்க ரொம்ப ஈஸியா வந்துரும் தோல் இந்த மாதிரி உரிச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் உரிச்சி எடுத்துடுவோங்க இப்போ தோல் உரிச்சாச்சுங்க இப்போ நம்ம இத கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன ஸ்லைஸா போட்டுக்கலாம் இப்போ பாருங்கங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு வச்சாச்சுங்க இப்போ நம்ம இதல மசாலா சேர்த்துடலாங்க 1 ல இருந்து 2 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்கங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவை ஆட் பண்ணிப்போங்க இதுதான் அந்த கிறிஸ்பினஸ் தருங்க நமக்கு இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து இத நல்லா பிசைஞ்சிரலாம் இல்ல கலந்து வர மாதிரி ரொம்ப சிம்பிள் தாங்க இது பண்றது ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம் இப்போ பாருங்கங்க இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணியாச்சு இந்த மசாலால இப்போ நம்ம இத வறுத்து எடுத்துறலாங்க இப்ப கேஸ் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சி அதல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கோங்கங்க ஏனா அரிசி மாவு இருக்கறனால நல்லா இழுத்துறோம் எண்ணெய் எல்லாம் இப்போ எண்ணெய் நல்லா காயட்டுங்க ஃபர்ஸ்ட் நம்ம கடுகு சேர்த்துறலாங்க இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க இப்போ ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துறலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துறலாம் கொஞ்சமா பெருங்காய தூள் சேர்த்துப்போம் கேஸ் வராம இருக்க இப்போ உளுந்து நல்லா கலர் மாறிடுச்சுங்க இப்போ நம்ம கோட் பண்ணி வச்சிருக்க சேப்பங்கிழங்க இத சேர்த்துறலாங்க இப்போ ஃபுல்லா சேர்த்தாச்சுங்க இத வந்து மீடியம் फ्लेம்ல வச்சிருங்க வச்சிட்டு எண்ணெய் தேவனா சேர்த்துக்கணும்ங்க சேர்த்து பொறுமையா அப்பப்ப திருப்பி விட்டுட்டே இருக்கணும்ங்க அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா ஃப்ரை ஆகும் அந்த எண்ணெயில இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் எடுக்கும்ங்க அப்படியே நல்லா இந்த மாதிரி விரவி போடுறங்க அப்பதான் எல்லாமே ஈஸியா ஃப்ரை ஆகும் எண்ணெய் வேணா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் மீடியம் फ्लेம்ல வச்சுக்கோங்க இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்குங்க இப்போ நம்ம திருப்பி போடலாம் இப்போ பாருங்க இந்த சைடுல கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு சோ அந்த சைடு ஃப்ரை ஆறதுக்கு நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க திருப்பி போட்டு திரும்பவும் நல்லா வரவி விட்டுருங்க இப்படி எண்ணெய் வேணா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சி திரும்ப இப்படி திருப்பி போட்டுக்கோங்க மோஸ்ட்லி இப்பவே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க இன்னொரு 5 டு 10 மினிட்ஸ் விட்டா போதும் நல்லா ஃப்ரை ஆயிடும் லோ டு மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க நான் கறிடும் இப்போ பாருங்க ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க சோ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்ளோதாங்க நம்ம டேஸ்டியான எம்மியான சேப்பங்கிழங்கு ஃப்ரை இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இது சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம்னே எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷன்ங்க இது நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஹோம் ஸ்வீட் ஹோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க
தேங்க்யூ.